ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சுகாதாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் ஆண் பெண் இருவாளருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 70 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாளருமே விண்ணப்பிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. 16 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமோ இல்லைன்னா தேர்வுக்கான கட்டணமோ அந்த மாதிரில எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,000-1,00,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களோட பெயர் கேபிட்டல் லெட்டரில், இரண்டாவது அப்பா பெயர், மூணாவது அம்மா பெயர், நாலாவது உங்களோட பிறந்த தேதி, அது இயரை தனியாக மென்ஷன் பண்ணணும், மந்த்து தனியாக மென்ஷன் பண்ணணும், டேவை தனியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாலினம் ஆண் பெண் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியோ இது எதிரியோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்னா எஸ்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், நோனா நோன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித் பின்கோட், உங்களோட பெயர் சன் ஆஃப் அல்லது டாக்டர் ஆஃப் அல்லது கேர் ஆஃப்னு போட்டு யார் பேரை மென்ஷன் பண்ணுமோ மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட், வில்லேஜ் ஆர் டவுன், போஸ்ட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், மறக்காமல் எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர், எந்த நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் ரீச் ஆக முடியுமோ அந்த நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். பத்தாவது உங்களோட இமெயில் ஐடி, இமெயில் ஐடி கட்டாயம் தேவை. ஏன்னா இதில் சில வேலைவாய்ப்புக்கு நீங்கள் இமெயில் ஐடி மூலமாக விண்ணப்பிக்கணும், சில வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் டைரெக்டாக வாக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ இமெயில் ஐடிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. உங்களுக்கான கல்வி தகுதி, என்ன படிச்சிருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டியில், எந்த வருஷம், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருக்கா அப்படின்னா, எந்த இன்ஸ்டிடியூஷனில் என்னவா உங்களை வேலை செஞ்சீங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட், எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் அங்கே வேலை செஞ்சீங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மிச்ச கீழேக்கிறதெல்லாம் பெருசாக தேவை கிடையாது. கீழே மறக்காமல் டிக்ளரேஷனில் வந்து பிளேஸ் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பேரும் மென்ஷன் பண்ணணும், இரண்டையுமே மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் ஆயிடுச்சு. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ்ங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 16 காலி இடங்கள், 16 விதமான பணியிடங்கள், ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த ஃபஸ்ட்டு 1, 2, 3ங்கிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் வேறு ஒரு ஜாப்பில் இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஜாப்பில் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் ஜூனியர் நர்ஸ் சயின்டிஸ்ட் பின்னு அதில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாட்டிக்ஸ், சயின்டிஸ்ட் சி மெடிக்கல், சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கல், சயின்டிஸ்ட் சி மெடிக்கல் ஆர் நான் மெடிக்கல், அதே மாதிரி சயின்டிஸ்ட் சி நான் மெடிக்கல், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் ரெண்டு டைப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், செமி ஸ்கில்டு ஒர்க்கர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட், சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கல் லேப் அப்படின்னு மொத்தம் 16 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டண்ட்டுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், இல்லை ரிலவன் ஃபீல்டில் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஜூனியர்ஸுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு ஏஎன்எம் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். சயின்டிஸ்ட் பி, இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி ஸ்டாட்டிக்ஸில் வந்து படிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாட்டிக்ஸுக்கு நீங்கள் கிராஜுவேட் இல்லை மாஸ்டர் டிகிரி ரிலவன் ஃபீல்டில் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். சயின்டிஸ்ட் மெடிக்கலுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தவங்க இல்லை ரிலவன் ஃபீல்டில் எம்பிபிஎஸில் படித்தவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கல், இதுக்கு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம், அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி கூட பிஹெச்டி படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். சயின்டிஸ்ட் மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டி படிச்சிருக்கணும், நான் மெடிக்கலில் நீங்கள் பிடிஎஸ் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். சயின்டிஸ்ட் நான் மெடிக்கல், இதுக்கு நீங்கள் பிடிஎஸ் இல்லை மாஸ்டர் டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் 12th படிச்சிருந்தால் போதுமானது, கூடவே உங்களுக்கு வந்து டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு சர்டிஃபிகேட் கேட்கல, நீங்கள் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்தால் போதுமானது சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேபுக்கு நீங்கள் லேப் லெபார்ட்டி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கிராஜுவேட்டோ இல்லை மாஸ்டர் டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். செமி ஸ்கில்டு ஒர்க்கருக்கு நீங்கள் ஹைஸ்கூல் படித்தவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராமருக்கு நீங்கள் பிஇ பிடெக் அல்லது மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் 11th ஃபீல்டில் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம்.
சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ. நீங்கள் எம்எஸ்சி வந்து மைக்ரோபயாலஜி, வைரலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பயோ டெக்னாலஜி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். பிஏக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கல் லேப், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரிலவன்ட் ஃபீல்டில். இதுக்கான வயது வரம்பு கன்சல்டன்ட் மேக்ஸிமம் 70 வயது, ஜூனியர் நர்ஸ் 28, சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கல் 35, டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 35, சயின்டிஸ்ட் சி பி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 40 வயது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஒரு கேட்டகரிக்கு 25 மற்றும் 30, இன்னொரு கேட்டகரிக்கு 28 வயதினர் விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் லேப் அசிஸ்டன்ட் இதுக்கு 35 வயது, செமிஸ்கில்டு ஒர்க்கர் 25 வயது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கிரேடியே மேக்ஸிமம் 30 வயது. சீனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கொடுக்கல. அவங்க சொன்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். பிஏக்கு 33, சயின்டிஸ்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 38 வயதினர் விண்ணப்பிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் கன்சல்டன்ட் 150,000 ரூபாய், ஜூனியர் நர்ஸ் 18,000 ரூபாய், சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கல் 48,000 ரூபாய், டெக்னிக்கல் ஆஃபீஸர் 35, சயின்டிஸ்ட் சி மெடிக்கல் 83,000 ரூபாய், சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கலுக்கு 48,000 ரூபாய், சயின்டிஸ்ட் சி அதுக்கு பார்த்திங்கன்னா 51,000 ரூபாய், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 17,000 ரூபாய், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 31,000 ரூபாய், செமிஸ்கில்டு ஒர்க்கர் 15,800, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் 32,000, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ 35,000 ரூபாய், பர்சனல் அசிஸ்டன்ட் 32, சயின்டிஸ்ட் பி நான் மெடிக்கல் லேபுக்கு 48,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை ரிட்டன் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ மூலிமா தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அட்வர்டைஸ்மெண்ட், ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுலேயே இருக்குது. நீங்கள் எந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்களோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம வெப்சைட் லிங்க் இருக்குது, உள்ளே போங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு லிங்க்கில் 1-3 ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மும், லிங்க் 2-ல மிச்ச இருக்க வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு அதில் இருக்குது. நீங்கள் எந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1, 2, 3 இந்த 3 வேலை வாய்ப்புக்கும் நீங்கள் இமெயில் மூலிமா அப்ளை பண்ணால் போதுமானது. இதே மிச்ச 4-16 வரைக்கும் இருக்க வேலை வாய்ப்புக்கு நீங்கள் டைரெக்டாக வாக்கு இன்டர்வியூ வந்து போகணும். 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரைக்கும் வாக்கு இன்டர்வியூ. இதே நீங்கள் இமெயிலில் அனுப்புறது பார்த்தீங்கன்னா 1-3 வரைக்கும் இருக்க ஜாப் வந்து இமெயில் ஐடி மூலிமா விண்ணப்பிக்கணும். அதுக்கான இமெயில் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா nae@nae.icmr.org.in இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் இமெயில் மூலிமா விண்ணப்பிக்கணும். நீங்கள் அதை விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7/2022 நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதே 4-16 இருக்க வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. போகிறப்பவே எஜுகேஷனல் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICMR NIE சென்னை இங்கே தான் இன்டர்வியூ நடக்குது. 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. எந்தெந்த வேலை வாய்ப்புக்கு எந்த தேதியில் வந்து நீங்கள் இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிறது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டில் தான் இன்டர்வியூ நடக்குது. மிச்சருக்க வேலை வாய்ப்புக்கு இந்த 21-27 இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் டைரெக்டாக போய் வாக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 வேலை வாய்ப்புக்கு மட்டும் நீங்கள் இமெயில் மூலிமா விண்ணப்பிக்கணும். இதில் தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்க் ஒன்றில் ஃபஸ்ட்டு 3 வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. லிங்க் 2-ல 4-16 வரைக்கும் இருக்கிற வேலை வாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் இருக்குது. இன்னும் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். அப்போ சென்னை மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.